தவிர வேற யாரும் இல்லாமல் டாக்டர் அவர்கள் மட்டும் இருந்து எங்களுடைய பணி என்னென்ன என்ன நிலையில் இருக்கிறது, இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும், இன்னும் என்ன தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் எங்களுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசினோம். நடைபெற்றிருக்கிற வேலைகளில் இருக்கிற சுணக்கங்களை போக்கி எப்படி விரைவுபடுத்துவது என்பதை பற்றியும் நான் எங்களுடைய அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறேன். ஆக சுருக்கமாக சொன்னால், இது நமக்குள்ளே பரிசோதனை செய்து கொள்ளும், எங்களுக்குள்ளவே ஒரு என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் என்று ஒரு ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ளுவது ஒரு இலாக்காவினுடைய மற்றொரு ஒரு பரிசீலனை. வடகிழக்கு என்பதற்காக அரசாங்கம் கொஞ்சம் பணம் கொடுத்திருக்கிறது. எது எது மிக முக்கியமாக கிரானிக்கா செய்ய வேண்டும் என்பதை என்பதெல்லாம் எங்கள் இலாக்காவிடத்தில் புள்ளி விவரங்களோடு இடங்களை பற்றியும் விவரம் இருக்கிறது. அந்த பணிகளை எல்லாம் முன்கூட்டியே செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றை கூட முதலமைச்சர் அவர்கள் அப்படி நாங்கள் செய்கிற பணிகளை வந்து பார்த்தார்கள், திருப்திப்பட்டார்கள். காரணம், போன மழைக்கு வெள்ளத்தால் முழுகியிருந்த இடங்கள் எல்லாம் இந்த முறை வெள்ளத்தால் கொஞ்சம் கூட தண்ணீர் தேங்காமல் அது வெளியே இருக்கிற அளவுக்கு செய்திருப்பதை பற்றி மகிழ்ச்சி அடைந்தார்கள். சார், இந்த வடகிழக்கு பருவமழை, இந்த மான்சூன் வந்தாவே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க இந்த பூண்டி அணை, செம்பரம்பாக்கம், இந்த கண்ணன் நீர்த்தேக்க கோட்டை முழுவதும் நிரம்புது. ஆனால் ஆந்திரா அரசு நம்மளுக்கு வேண்டக்கூடிய தண்ணீரை தராங்க, தேக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் புதிய அணை கட்டத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுவதாக தகவல் இருக்கு. இது எப்போ சார் ஸ்டார்ட் பண்றவங்க மாதிரி இருக்கும்? ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது, எந்த இடத்துல கட்டலாம் என்பது குறித்து விரைவில் அதை பற்றி முடிவெடும். ஆந்திர அரசு பாலாட்டு கொடுத்த இணக்கத்திற்கு அந்த முதல்வர் சொல்லியிருக்காரு. இப்ப இதனால நம்ம தமிழகத்துக்கு என்ன மாதிரி பாதிப்போ அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்ன? முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார், அதை தொடர்ந்து அவர்கள் அதை அமல்படுத்துகிறவர்களுக்கு செயலாக்கத்தில் ஈடுபடுறார்கள். ஆந்திரத்துக்கு இப்படிப்பட்ட நிலை எடுக்கக்கூடாது என்று இரண்டு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலே நாம் போட்ட வழக்குகள் இருக்கிறது. உடனே உச்ச நீதிமன்றத்தை நாம் அணுகி அந்த வழக்கை நாங்கள் தூரிதப்படுத்தி அந்த வழக்கை கொண்டு வந்து விசாரணை கொண்டு வந்துள்ளோம். சார், இப்போ கொச்சத்தில் யாரு மற்றும் ஆரணி ஆறுகளில் குறுக்க தடுப்பணை கட்ட முடியுமா, கட்டத்துக்கான ஏற்பாடு செய்ய முடியுமா சார்? அந்த ஆறுகளில் குறுக்கணை கட்டுறது ஒவ்வொரு சாதாரணமான காரியம் இல்லை. ஏன்னா பார்த்தா பிச்சு இந்த பக்கம் தண்ணி போயிடும். அணை கட்டுறதுக்கு சில இடங்கள் உண்டு, அந்த குறிப்பிட்ட இடங்கள் தான் அதை கட்ட முடியும். அதுக்கு ஏற்கனவே இப்போ ஒரு கட்டியிருக்காங்க, நினைக்கிற ஒரு கண்ணன் தேரிகைன்னு ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க, அதுதான் இருக்கும். அதுக்கு அந்த இடங்கள்ல வேறு ஏதாவது இடங்களை குறிப்பிட்டு சேதாரம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய இடங்களை பற்றி நாங்கள் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு தமிழகத்தில் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது, இது எதற்காக இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு? அதாவது அவர்கள் ஆர்எஸ்எஸ் அவர்கள் ஒரு பக்கம் ஒருவரும், அடுத்து மற்ற சில கட்சிகள் பர்மிஷன் கட்டுறார்கள், அவர்கள் பக்கம் ஒரு ஊர்வலம் போனால் அது லேண்ட் ஆர்ட் பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்துக்காகத்தான் அதை அனுமதி மறுத்திருக்கிறோம். எல்லோருக்கும், அவர்களும் மட்டும் இல்லை, காரியார்கள் தான் எல்லோரும் சேர்த்து போச்சு. ஆர்எஸ்எஸ் அனுமதி கொடுத்ததும் உயர்நீதிமன்றம் சில விதிகளோடு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான், அதாவது போலீஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் அதை நாங்கள் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அமைச்சர் வந்து பொன்முடி அமைச்சர் வந்து அந்த பேருந்து பயணம் செய்த பெண்கள் ஓசியில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து கூட ஒரு பாட்டி ஓசியில நாங்க போக மாட்டோம், டிக்கெட் வாங்கிதான் போகணும், ஒரு வைரல் வீடியோ வந்துட்டு இருக்கு. இதை குறித்து உங்க கருத்தை? அவரோட கருத்துக்கு இது நீங்க பொன்மொழி பேசி ஒரு பாட்டிக்கு ஒரு செலவு வச்சிருச்சு. குடும்பத்திற்கு 1000 ரூபாய் திட்டம், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய், அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்திக்க வரும்? விரைவில் முதலமைச்சர் வந்து செயல்படுத்துவார்கள். அமைச்சர், முக்கியமான கொஸ்டின், நம்ம கொசஸ்தல ஆற்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து தண்ணீர் வீணாகி வெளியேறி வருது. ஆந்திர மாநில அரசு தடுப்பணை கட்டுறாங்க, அதை தடுக்கிறதுக்கு முழுமையான நடவடிக்கை தமிழக அரசு என்ன சொல்லிட்டு இருக்கு? அதே போல
ஏழு கண் பாலம் எல்லாவும் மூடிப்பூட்டி அருகே வீணா போகுது. இதுவரைக்கும் அந்த பகுதியில் எந்த தடுப்பணையும் கட்டடத்தை நடவடிக்கை எடுங்க பல முறை கருத்துக்களை அனுப்பியிருக்காங்க பொதுப்பணித்துறை சார்பில். என்ன நடவடிக்கையை துறை எடுக்கும்? என்னுடைய கௌரவத்துக்கு தாங்கள் ஐயா நாங்களே மூணு முறை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட கார்த்திகேயன் சொல்லிட்டு இருக்காரு. செல்வாக்கர் தான் இப்படி இருக்கலாம் தொடர்ந்து நீங்க தான் சார் கவர்னர் கொண்டு வந்து